இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைப்ஸ் வந்து ராகி, கம்பு, சோளம், வரகு, தினை, சாமை, குதிரைவாழை, இந்த மாதிரி வகைகள் வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து நான் குதிரைவாழையும் சாமையும் பற்றி நான் வந்து எடுக்க போகிறேன். குதிரைவாழி இது வந்து எங்கே மோஸ்ட்லி வந்து விளையிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாள், ரஷ்யான், நார்த் சைனாவில் வந்து விளைவிக்கிறாங்க. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்குது. லைட் ப்ரௌன், ஆல ப்ரௌன், ஆரஞ்ச் அண்ட் ரெட், ப்ளூயிஷ், பிளாக், ப்ரௌன் வித் பிளாக் மிக்சிங் ஒரு கலர் இருக்குல்ல அந்த மாதிரி, அப்புறம் கோல்டன் கலர்ஸில் வந்து இது இருக்குது. இல்லை வந்து லெசிடேட் அப்படின்ற ஒரு சத்து வந்து இருக்கிறதுனால இது வந்து நர்வ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து மெக்னீஷியம் அப்படின் இருக்குது, அந்த மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் இருக்கிற இன்சுலின் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் அண்ட் விட்டமின் B3 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த குதிரைவாழியை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த B3 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஜாயின்ஸ் பெயின் வந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குதிரைவாழி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாயின்ஸ் பெயின், போனில் இருக்க என்ன ஒரு டிசீஸ் இருந்தாலும் அதை வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாமை. இதில் வந்து ஆன்டி ஆக்சைட் அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய வெளி தோற்றம் வந்து ஓல்டேஜாக காமிக்காமல் ஒரு எங்காக வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிக்கும் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் வந்து 2.5 times வந்து மினரல்ஸ், 38 times ஃபைபர்ஸ், 13 times அயன் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. இது வந்து இதுவும் ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து இதுவாகும். மெயின் இது வந்து டைஜஷன், ஒருத்தருக்கு வந்து இப்போ எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் வந்து எனக்கு டைஜஷன் வந்து ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து இந்த சாமை அப்படின்ற தானியத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சின்ன வயசில் வந்து சைல்டுஹுட் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஆஸ்துமா வந்து குணப்படுத்துகிற தன்மை வந்து இந்த சாமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த கேன்சரை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய தானிய வகைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க. நாம் அந்த தானிய வகைகளை சாப்பிட்டு ஆண்டவர் இந்த கொடுத்த இந்த நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க. தேவனுடைய ஆலயத்தை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்து தேவனுக்கு என்று வாழும் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு சபையாக இருக்கும் நன்றி. ஆமீன்.